ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சுக்கரதசை வந்துட்டாவே எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்களா சுக்கரன் எல்லாருக்குமே நல்லது பண்ணுமா அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த ஒரு படம் வந்ததில்ல அதில் அந்த பாட்டில் அவர் சொல்லுவார் ஏன் முன்னாடி சுக்கரன் கையை கட்டி நிக்குதேன்னு ஒரு வரி வரும் கவனிச்சிருக்கிறீங்களா அப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்களா சுக்கர தசை வந்துருச்சுன்னா பணம் வந்துடும் சுக்கரன் வந்துட்டா பணம் வந்துடும் தப்பா நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்குமே சுக்கர தசை நல்லது செய்யுமானால் நிச்சயமாக இல்லை முக்கியமா தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்துக்கு உரியவர்களுக்கு சுக்கர தசை வந்தா அது கண்டிப்பாக அது தான் கொடுக்குதே தவிர பணம்லாம் எல்லாம் இல்லை இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் என்கிட்ட தனுசு லக்னம் மீனத்துல சுக்கரன் உச்சமா இருந்தது எல்லாரும் அவர்கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா சுக்கரத வந்துருச்சுன்னா உனக்கு பணம் வந்துடும் சுக்கரத வந்துருச்சுன்னா பணம் வந்துடும் எல்லாரும் சொல்லிருக்கிறாங்க இவர் இப்பதான் யூடியூப்லயே எல்லாரும் பார்த்து ஜாதகம் கத்துக்கிறாங்க இல்லையா என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தப்ப சொன்னாரு எனக்கும் ஜோதிடம்லாம் எல்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு யூடியூப்பில் எல்லா விஷயமுமே இருக்காது இன்றைக்கி நிறைய பேர் அப்படி யூடியூப்பை பார்த்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அது மாதிரி எல்லாரும் அவர்கிட்ட சுக்கிர தசையில் அதுவும் சுக்கரன் உனக்கு உச்சமாக இருக்குது சுக்கரன் உச்சமாக இருக்குது உனக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் நான் சொன்னேன் சார் நீங்கள் தனுசு லக்னம் நாலில் சுக்கரன் உச்சமாக இருக்குது நாலுன்றது சுக்கரன் திக் பலம் ரொம்ப பலமாக இருக்குது எப்போதுமே ரோஹாதிபதி வலுக்க கூடாது ரோகாதிபதி வலுக்க கூடாது அட்டமாதிபதி வலுக்க கூடாது பாதகாதிபதி வலுக்க கூடாது இவ்வளவு ரூல்ஸ் இருக்கு ஜோதிடத்துல உங்களுக்கு ஆறாம் அதிபதி சுக்கரன் உச்சமா இருந்தா அது கஷ்டத்தை தான் கொடுக்கும் அது உட்காந்த இடம் நாலு அம்மா கூட சண்டை வந்துருச்சு வீடு ஏலத்துக்கு போயிருச்சு கார் வித்துட்டாரு ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி நிலைமையில தான் ஜாதகம் பார்க்க வந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் முடிஞ்ச பிறகுதான் சுக்கரதாசா இருபது வருஷம் இல்லையா அது பத்து வருடம் முடிஞ்ச பிறகுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் அப்ப நான் இதெல்லாம் சொன்னேன்னா அவர் சொன்னாரு என்கிட்ட சுக்கரன் உச்சமா இருக்கு நிறைய பணம் வரும்னு தானே எல்லாரும் சொன்னாங்க யூடியூப்ல அப்படிதான் சொல்லுவாங்க சுக்கர தசையா பணம் கொட்ட போகிறது தான் கோடீஸ்வரன் சொல்லுவாங்க சுக்கரன் உச்சமா இருந்தாவே பணம் வந்துரும் அப்படின்னு நினைக்க கூடாது முக்கியமா இந்த லக்னத்துக்கு அதுவும் நாலுல அது திக்பலத்துல இருந்து உச்சமா இருக்கும்போது அது பிரச்சனைகளை தான் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு ஒருவேளை தனுசு லக்னமா இருக்கிறீங்க அல்லது மீன லக்னமா இருக்கிறீங்க அல்லது உங்களுக்கு அவயோக தசையா சுக்கரத இருக்கு தனுசு லக்னம் மீன லக்னத்துக்கு சுக்கரதசை நடந்தா உங்களுக்கு அவயோகியா சுக்கரன் இருந்து தசை நடத்தினா நீங்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் பல முறை நான் திரும்ப திரும்ப என்னோட பதிவுகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு ஜாதகத்துல பிரச்சனை கோவிலுக்கு தான் போகணும் சில ஜோதிடர்கள் கோவிலுக்கு போகாதீங்க சுக்கரன் இல்லையா ஸ்ரீரங்கம் போகாதீங்க குரு இல்லையா திருச்செந்தூர் போகாதீங்க சந்திரன் இல்லையா திருப்பதி போகாதீங்கன்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை விட கிரகம் பெருசுன்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கும் கடவுள் இல்லைன்னு சாமி கும்பிடுறவங்களை கிண்டல் பண்ணுறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அதனால உங்கள் ஜாதகத்துல சுக்கரன் சரியில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அது சுக்கர ஸ்தலம் அந்த கோவில் சில பேருக்கு ஏழில் சுக்கரன் இருக்கும் எட்டில் சுக்கரன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது திருமண வாழ்க்கையில திருமணம் அமையறதுல சில பிரச்சனைகளை கொடுக்குது அவங்களெல்லாம் நான் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருலானையன் ஆழ்வார் பாடுறார் என்ன சொல்றாரு எனக்கு இந்திரலோகத்தை ஆழ்ற அந்த பதவியை கொடுத்தா கூட நான் வேணான்னு சொல்லுவேன் இந்த பெருமாளை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்னு அவரு பாடுறார் ஆனா சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க சரியில்லைனா ஸ்ரீரங்கம் போயிடாதீங்கன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது சுக்கரன் சரியில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையில போய் நீங்க வழிபாடு செய்கிற போது அது சுக்கரஸ்தலம் சுக்கரன் உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனையை கொடுத்தாலும் அதை நிவர்த்தி செய்து தரக்கூடிய தலங்களுள் முதன்மையான தலம் என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேரை நான் அனுப்பி நல்ல ஒரு மாற்றம் கொடுத்த கோவில் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஜாதகத்தில் சுக்கரன் சரியில்லை சுக்கிரன் நீசம் ஆயிடுச்சு சுக்கிரன் வக்ரம் ஆயிடுச்சு சுக்கிரன் ராகு பிடியில் இருக்கு சுக்ரன் அவயோகியா இருக்கு சுக்கரன் அட்டமாதிபதியா இருக்கு சுக்ரன் ரோகாதிபதியா இருக்குது இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ